இன்னைக்கு டேஸ்டியான பட்டாணி பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் பட்டாணிய 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வைக்கிறேன். இதை இப்போ குக்கர்ல குக் பண்ணி எடுக்கலாம். மசால் ரெடி பண்றதுக்காக 1/2 கப் தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி, இத சேர்த்து கொரகொரன்னு அரைச்சு எடுக்கலாம். மசால் இப்படி ரெடி பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் ஆயில் விடலாம். இப்போ தாளிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை போட்டு வதக்கலாம். பட்டாணியில ஆல்ரெடி சால்ட் போட்டு குக் பண்ணிருப்போம், சோ இதுல கொஞ்சம் சால்ட் சேர்க்கலாம். இதோட ராஸ்மல் போனதும் குக் பண்ணிருக்கிற பட்டாணி சேர்க்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ டேஸ்டியான பட்டாணி பொரியல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.